சமந்தா சமந்தான்னு சமந்தாவை எல்லாருக்கும் பிடிக்க, சமந்தாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வார இதழுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விஜய் கூட கத்தி தெரி படங்களை நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா செம ஹிட்டான படங்கள். யூஸ்வலாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா ஹீரோயின்ஸ்க்கு அந்த படத்தில் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனாக்கா அது அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. பட் விஜய் சார் அப்படிலாம் கிடையாது. திரைப்படத்தில் வில்லன் வந்து வீட்டில் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு குழந்தையும் வந்து கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு குழந்தைய வந்து தண்ணியில் போட்டு போவார். இந்த சீனில் வந்து நான் தான் போய் குழந்தைய காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதுவே மற்ற ஹீரோஸாக இருந்தால் அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் விஜய் சார் வந்து அப்படி கிடையாது. எனக்கு விஜய் சாரை இதனால தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாக சைதன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த